بسم الله الرحمن அதே மாதிரி உங்களுடைய இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அரபி மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, அரபி மொழியில் சரளமாக பேசுகிறாங்க, அரபியில் நன்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நிலைப்பாடு உள்ள மக்கள் தான் வந்து அல்லாவை பயப்படுவாங்க. அதாவது மதர்சாவில் படித்தவங்க தான் வந்து அல்லாவை பயப்படுவாங்க அப்படிங்கிற கருத்தையும் வந்து ஒரு ஆயத்தை மேற்கோள் காட்டி இவங்க கருத்தை மாற்றி சொல்கிறாங்க. 35வது சூராவில் 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லும்போது இன்னமா யஹ்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா அப்படிங்கிறான். நிச்சயமாக அல்லாவை அவனுடைய அடியார்கள் பயப்படுவதெல்லாம் அறிஞர்கள் தான். அல்லாவை பயப்படக்கூடியவங்கெல்லாம் அறிஞர்கள் தான்ங்கிற இந்த வசனத்தை எடுத்துட்டு, உலமாக்களாகிய நாங்கள் தான் அல்லாவை அஞ்சக்கூடியவங்க, அல்லாவை அஞ்சக்கூடிய நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஏன்னா அல்லாவே வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டான், யார் அல்லாவை பயப்படுவாங்க அப்படின்னா உலமாக்கள் தான் அல்லாவை அஞ்சுவாங்க இப்படிங்கிற கருத்தை சொல்லி, உலமாக்களாகிய எங்களை நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து செவி கொடுத்து கேட்டு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துங்கிற கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவை அஞ்சக்கூடியவங்க உலமாக்கள் நல்லா சொல்கிறான். அப்போ மதரசாவில் படித்தவங்க, அரபி மொழியில் தேர்ச்சி பெற்றவங்க இவங்க உலமாக்கள்னு இருக்கா? ஒரு தீமை செய்யும்போது அந்த தீமையை சுட்டி காட்டும்போது அந்த தீமையிலேருந்து விடுபடுறாங்கள்ல, அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான், அல்லாஹ் நம்மளை மறுமையில் கேள்வி கேட்பான், மறுமை ஒன்று உண்டு அப்படின்னு நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க. அரபி மொழி தெரியாது, தீமை செய்ய போகும்போது அப்போ அந்த தீமை உதாரணத்துக்கு உறவை வெட்டி வாழ்கிறாங்க, ஆனால் அரபி மொழி தெரியாது, மறுமையோட சிந்தனை இருக்குது, அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பாங்க சிந்தனை இருக்குது, உறவை வெட்டி வாழ்கிறாங்க. அப்போ அந்த மனிதர்கிட்ட போய் உறவை வெட்டி வாழ்ந்தோம்னா அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், இது மிகப்பெரிய பாவம் இப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ்வை அஞ்சி உறவுகளை பேணி நடந்தார் இவர் உலமா, இதை தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் அரபி மொழியில் நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு, அரபி மொழியில் பேசுகிறாரு, உறவுகளை வெட்டி வாழ்கிறாரு. இவர்கிட்ட போய் சொல்கிறோம், உறவுகளை வெட்டி வாழக்கூடாது, ஒட்டி தான் வாழணும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடும் சொல்லும்போது, இவர் வந்து காரணத்தை சொல்கிறார், அவர் அப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணாருன்னு சொல்லி அந்த உறவை வெட்டி வாழ்வதில் குறியாக இருக்கிறார். அப்போ இவர் உலமாவாவர். இங்கே அரபி மொழி, அரபி மொழி அல்லாத விஷயம் இல்லை, அல்லாஹ் சொல்லக்கூடியதை கேட்கணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், தீமையிலிருந்து விலகணும். ஒருத்தர் பீடி சிகரெட் குடிக்கிறார், அரபி மொழி தெரியாதவர், தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது, அவர்கிட்ட போய் வந்து பீடி சிகரெட் குடிக்கிறது மார்க்கத்தில் இந்தந்த அடிப்படையில் குற்றம், அல்லாஹ் தண்டிச்சிருவான் இப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது அவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சு அந்த செயலேருந்து விடுபட்டார், இவர் உலமா. அதே அந்த அரபி மொழி தெரிஞ்சிருக்கு, சரளமாக பேச தெரிஞ்சிருக்கு, நல்ல புலமை பெற்றவராக இருக்கிறாரு, பீடி சிகரெட் குடிக்கிறாரு, இவர்கிட்ட போய் சொல்லும்போது இவர் காரண காரியங்களை சொல்லி அல்லது வந்து காதில் வாங்காமையே போயிட்டார்னா இவர் உலமாவா? உலமா கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கருத்தை மாற்றி விடுறாங்க. அப்போ மதரசாவில் படித்தவங்க தான், அரபி மொழி சரளமாக பேச எழுத தெரிஞ்சவங்க தான் உலமா அப்படின்னா, எல்லாம் ஒத்த கருத்தில் இருக்கணும், அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னா, இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோஷ்டி பூசல்கள், உலமா அப்படின்னு எல்லாம் ஒத்த கருத்தில் தானே இருக்கணும். அப்போ ஒத்த கருத்தில் இல்லாமல் ஆளுக்கால் கோஷ்டி பூசல், சுன்னத்துல் ஜமாத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஏராளமான பிரிவுகள் பிளவுகள் இருக்குது. இந்த ஆலிமை கண்டு அவருக்கு பிடிக்காது, கபர்களை வழிபடக்கூடிய ஆலிம்களுக்கு தப்லீக் ஜமாத்தை கண்டால் பிடிக்காது. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வேறுபட்டு நிற்கிறாங்க. அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்க தானே, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவங்க தானே, ஏன் ஒரு அணியில் இல்லை? ஏன் ஒரு அணியில் இல்லை அப்படின்னா, இவங்களுடைய பெருமை தடுக்குது. இவங்க சொல்கிறாங்கள்ல, நாங்கள் தான் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுருக்கிறோம், நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடங்க, நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சுன்னா வழி தவறி போயிடுவீங்க,
இப்படிங்கிற கருத்தெல்லாம் பதிவு பண்ணுறாங்கல்ல, இது உலமாக்களுடைய வேலையா? இது உலமாக்களுடைய வேலையும் இல்லை. இப்போ எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை சொல்லி அதில் கருத்தை பொய்யான கருத்தை நிலைநாட்டுறாங்க. அப்போ அந்த பொய்யான கருத்தை நிலைநாட்டுறது எப்படி? பளிச்சுன்னு தெரியுது நமக்கு. அல்லாஹ் அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னா, அரபி மொழியில் நல்லா தேர்ச்சி பெற்ற மக்கள் அனைவரும் அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா ஒத்த கருத்தில் இருப்பாங்க, எல்லா விஷயங்கள்லேயுமே ஒருமித்த கருத்தில் இருப்பாங்க. ஆனால் அப்படி தான் இருக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மதரசாவில் 10 பேராசிரியர்கள் இருந்தாங்கன்னா அதில் 3 கொள்கை முரண்பட்ட கொள்கையோடு இருக்கிறாங்க. ஒரு மதரசாவில் 10 பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, அதில் எல்லாருமே வந்து ஒத்த கருத்தில் தான் இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. கொள்கையிலேயே வந்து முரண்பட்டு ஒரு 3 உலமா இருப்பார், மசாயிலில் முரண்பட்டு ஒரு 3 உலமா இருப்பார். இவரிடம் பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு உலமா ஒரு பாடத்தில் வந்து இதை வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுவார், அதே விஷயத்தை இன்னொரு உலமா வந்து வேறுபட்டு சொல்லுவார். அப்போ முரண்பாடுடைய மொத்த உருவமாக தான் இவங்க திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு கருத்தில் இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில், அதாவது 35:28 சொல்கிறது வந்து, மதர்சாவில் படித்தவங்க அல்லது அரபி மொழியில் தேர்ச்சி பெற்றவங்களை குறிப்பிட்டு சொல்லலை. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, மறுமையில் விசாரணை இருக்குன்னு நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்களில் தீமைகளை விட்டு விலகும்போது இவங்கள தான் நல்லா உளமாகிறான். ஆனால் இது எல்லாமே இவங்க என்ன சாதகமாக வந்து தங்களுக்கு சாதகமாக இந்த உளமாக்கள் பயன்படுத்துகிறாங்க. பாமர மக்களாக நீங்களும் அப்படி, பாமர மக்கள் யாரும் அல்லாஹ் பயப்பட மாட்டான்னு கொண்டு வராங்க. நாங்கள் வந்து உளமாக்கள், நாங்கள் பயப்படக்கூடியவங்க, நீங்கள் யாரும் அல்லாஹ் அஞ்சாதவங்க இப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்கள்லாம் உளமாக்கல்ங்கும் போது அது எந்த மொழியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம், அல்லாஹ் சொல்லக்கூடிய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு சட்டம், கொள்கை ரீதியாக இருக்கட்டும், மசாயல் ரீதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தங்களுடைய தங்களுக்கு பாதகமாக இருந்தாலுமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடைமுறைப்படுத்துகிறாங்கள்ல, இவங்கள தான் வந்து உளமாக்கல்னு சொல்லி குறிப்பிடுது. இதை உளமாக்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், பொதுமக்களும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள், இதுவும் ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்